திடீர்னு பிஎஸ்என்எல்லுக்கு 1.64 லட்சம் கோடி அரசாங்கம் ஒதுக்கியிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி. பிஎஸ்என்எல்லை மீட்டெடுக்கிறதுக்காக இதை ஒதுக்குறோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. என்னடா திடீர்னு பிஎஸ்என்எல் மேலே இவங்களுக்கு திடீர் அக்கறை, உண்மையிலேயே இவங்க பிஎஸ்என்எல்லை மீட்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. ஏற்கனவே இவங்க பிஎஸ்என்எல்லை காலிப்படுறதுக்காக என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளே பல வீடியோவில் பேசியிருக்கோம். இப்போ எப்படி இவங்களுக்கு ஒரு அக்கறை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையிலே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, பிஎஸ்என்எல்லுக்கு சொந்தமாக நாடு முழுக்க இருக்கக்கூடிய 14,917 டவர் இருக்குது பார்த்தீங்களா, பிஎஸ்என்எல் டவரு, அதை எல்லாத்தையும் ப்ரைவேட்கிட்ட விற்க போகிறாங்க. பெரிய அளவில் செல்ஃபோன் சேவையில் இருக்கக்கூடிய ஜியோ, வோடஃபோனு, ஏர்டெல்லு இவங்ககிட்டலாம் இல்லாத கட்டமைப்பு வந்து நம்ம பிஎஸ்என்எல்கிட்ட தான் இருக்குது. அதைத்தான் கூட பல நிறுவனங்கள் வாடகைக்கெல்லாம் கூட பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த மொத்த டவரையும் விற்க போகிறாங்க. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் பிஎஸ்என்எல் மேலே ஒரு அக்கறை இருக்கிற மாதிரி இந்த 1.64 லட்சம் கோடி அறிவித்தது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ 5G-க்கான ஏலம்லாம் நடந்திருக்கு. இதில் ஏற்கனவே இருந்த ஜியோ, வோடஃபோனு, ஏர்டெல்லு இதெல்லாம் இல்லாமல் புதுசாக அதானியுடைய தொலைத்தொடர்பு நிறுவனம் வேற பங்கெடுத்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த துறையில் எந்த அனுபவமும் இல்லாத அந்த நிறுவனம் இப்போ 5G சேவைக்கு வருது. ஆனால் பிஎஸ்என்எல் இருக்குது பார்த்தீங்களா, பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல், இது ஏற்கனவே இந்த நிறுவனங்கள்லாம் இல்லாத கட்டமைப்புலாம் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் அடுத்த வருஷம்தான் நாடு முழுக்கவே 4G சேவைக்கே வருமா? இது எப்போ 5G வர, இப்போ வந்து பிஎஸ்என்எல் இருந்து எப்படி இந்த நிறுவனங்களோடலாம் போட்டி போட அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்கும்போது தான் இந்த 1.64 லட்சம் கோடி அப்படிங்கிறது வந்து ஒரு ஏமாத்து வேலை அப்படிங்கிறது தெரிய வரும். உண்மையிலேயே பிஎஸ்என்எலுக்கு சொந்தமான 14,917 டவர்களை வந்து இந்த தனியார் நிறுவனங்கள்கிட்ட விற்க போகிறாங்க அப்படிங்கிறத மறைக்கிறதுக்கும், இந்த 5G வந்து பிஎஸ்என்எலுக்கு கொடுக்கப்படலை அப்படிங்கிறதெல்லாம் விமர்சனமாக மாறுதுல, அந்த இடத்த மறைக்கிறதுக்கும் தான் இந்த அறிவிப்பு. இந்த டவரை விற்கிறதுனால எதிர்காலத்தில் பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் தனியார் நிறுவனங்களுக்கு பிஎஸ்என்எல் ஊழியர்கள் மக்களுடைய பணத்தில் அரசாங்கத்துடைய நிறுவனமான அது உருவாக்கின டவர்களை பயன்படுத்துறதுக்கு தனியார் நிறுவனங்களுக்கு பணம் கட்ட வேண்டிய ஒரு நிலை உருவாகிறோம் அப்படின்னு தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் தொழிலாளர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே பிஎஸ்என்எல் அப்படிங்கிற அந்த பொதுத்துறை நிறுவனத்தை மூடுவதற்காக பல வேலைகளை செஞ்சவங்க இன்னைக்கு அதுக்கு இருக்கக்கூடிய டவர் மாதிரியான கட்டமைப்புகளையும் தனியார்கிட்ட விற்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது.